பாருங்க இன்னைக்கு நாங்க வந்து மைசூர் பாக்கு எப்படி செய்யறதுன்னு நாங்க காமிக்கறோம் பாருங்க புத்தாண்டு வருது இல்லைங்க அதனால மைசூர் பாக்கு எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன் இதுல ஒரு கப் பாருங்க நாங்க எடுத்து வச்சிருக்கோம் இது ஒரு கப் கடல மாவு ஒரு கப் சக்கரை முக்கா கப் எண்ணெய் காச்சி எடுத்து ஊத்தி வச்சிருக்கோம் இதுக்கு நெய் வந்து தேவையானது நெய் சூடு பண்ணிக்கிடுங்க கொஞ்சம் நல்லா போட்டு நம்ம சூடு பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கட்டி உருவாத இருக்கும் அதுக்கு தான் நம்ம சூடு பண்ணுறது கொஞ்சம் நெய் ஊற்றி கூட நம்ம கலர் விட்டுக்கலாம் நெய் ஊற்றலாம் எண்ணெய் ஊற்றலாம் நாங்கள் பாருங்கள் நெய் ஊற்றுறோம் இந்த மைசூர் பாக்கு நெய் தான் நல்லா நிறையா வேணும் நெய் ஊற்றிக்கலாம் நெய் இருந்தால் நெய் நிறையா ஊற்றிக்கலாம் எண்ணெய்க்கு பதிலாக நெய்யாக கூட ஊற்றி நம்ம செஞ்சுக்கலாம் அதனால் நாங்கள் இப்போ இது கலரத்துக்கு சூடு பண்ணுறதுக்கோசரம் நெய் ஊற்றி சூடு பண்ணிருக்கிறோம் அப்புறமேட்டு நம்ம ஊற்றலாம் நெய் கடல மாவு நல்லா சூடு பண்ணிக்கணும் எதுக்கு இப்படி கலரணும்னா நமக்கு வந்து கட்டி உழுவாதுங்க மைசூர் பாக்கு நல்லா வரும் நல்லா வெள்ளை வெள்ளையாக நல்லா வரும் அதுக்கு தான் நம்ம வந்து இப்படி சூடு பண்ணிக்கிறோம் மாவை நல்லா போட்டு நெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்காங்க இந்த கட்டி இல்லாத நல்லா சூடு பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்க கடலமாவு நல்லா பாருங்க சூடாயிடுச்சு மைசூர் பாக்கு நல்லா வெள்ளை வெள்ளையாக எடுக்கலாம் இப்படி நாம் நல்லா எண்ணெய் ஊற்றி கலரிட்டோம்னாவே நல்லா போகும் எண்ணெயே நெய்யை நல்லா ஊற்றி கலரிட்டோம்னாவே நல்லா மைசூர் பாக்கு நல்லா சூடாயிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் சக்கரை போகும் எண்ணெய் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் இது ஒரு கப்பு கூட தேவையில்லை இனிப்பு ரொம்ப இது ஒரு கப்பு போட்டோம்னா ரொம்ப திருப்திப்பாக இருக்கும் அதனால் ஒரு கப்பு வேண்டாம் ரொம்ப மாவுக்கு கொஞ்சமாக வச்சுக்கலாம் ஏன்னா பாவம் நல்லா நம்ம பாவத்து வச்சுருந்தால் நம்ம வச்சுருக்கோம் ஒரு காட்டமாக தண்ணி தானே ரொம்ப மாவுலாம் வேண்டாம் தண்ணி ஏன்னா இதே நல்லா தண்ணி இருக்கும் நம்ம வந்து அதிக வந்து இந்த பாவு காய்ச்சி நல்லா பாவு நல்லா பதம் வரும் பதம் வர்ற வரைக்கும் நம்ம காய்ச்சி பசை வருங்க தொட்டோம்னா நல்லா பாவு வந்து நல்லா பசை வருங்களா பசை வருது இல்லையா நம்ம தண்ணியில் வந்து ஒரு பொட்டு விட்டோம்னா கூட இது அப்படியே உருட்டு போயிடும் அப்படியே பாருங்க இல்லையா பசை பாரு எப்படி வருது உள்ளே போய் அப்படியே உட்காந்துச்சு பாரு இப்படி தான் பசை வரணும் பசை வந்தால் தான் நம்ம மைசூர் பாக்கு நல்லா செய்யறதுக்கு நல்லாயிருக்கும் மாவு நல்லா சூடு கையாக இருக்குது நல்லா இப்படி நல்லா மாவு பேஞ்சிக்காங்க நல்லா கையில் கட்டி கட்டி எதாவது இருந்தால் கூட இப்படி கையை விட்டு நல்லா உடச்சி விட்டுக்காங்க பாப்பா கொஞ்சம் போடு நல்லா கலர் விடணும் கலர்கிட்டே தான் இருந்தோம்னா கட்டி விடுவாது கடல மாவு எதுக்கு நம்ம வேணும்னா இந்த வந்து இந்த கடல மாவு வாசம் வராதுங்க அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் நாம் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றி கலர்றது கலர் கலர் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு வரணும் எண்ணெய் நல்லா ரீஃபண்ட் ஆகிடுது நல்லா சூடு பண்ணி வச்சுக்காங்க நல்லா சூடு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது நம்ம கலருக்கு கொஞ்சம் நல்லா சௌரியமாகவும் இருக்கும் ரீஃபண்ட் ஆகிடு இப்போ வந்து நெய் கைக்கு தெரியாங்க இப்படி வரணும் நல்லா நம்ம வந்து கலர் விடணும் நல்லா சுழல் வரணும் நம்ம கைக்கு நல்லா சுழல் வரும்போது தான் நம்ம வந்து அந்த மைசூர் பாக்கு நல்லா வரும் இப்போ வந்து இந்த நெய்யை ஊற்றிக்கலாம் நெய்யிலே நம்ம கலந்தோம்னா கூட இன்னும் நல்லா டேஸ்ட் வரும் நம்ம இந்த ரீஃபண்ட் ஆயில் ஊற்றுறதுக்கு பதிலாக நெய்யை ஊற்றினோம்னா கூட இன்னும் வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும்
எல்லா நெய்யும் இந்த டப்பால் இருக்கிறது எல்லாமே ஊற்றி விட்டோம். ரீஃபண்ட் ஆயில் முன்ன நெய் ஊற்றினேன், இப்போ ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம கையில் பிச்சாலும் நல்லா அப்படி மணல் மாதிரி வரும். எப்படி வருது பார்த்தீங்களா, இப்படி வருவோம். நல்லா மணல் மணல் நல்லா வந்தால் தான் நம்ம எல்லாம் நல்லா கலர்த்து சொல்லணும். அப்படியே நம்ம வந்து தட்டத்தில் ஊற்றிடலாம். ஊற்றி விட்டு மேலே கொஞ்சம் நெய் ஊற்றி விட்டு இப்படி நல்லா அமித்தி வச்சுருக்கோம். அப்படியா அமுக்கி வச்சுட்டோம்னா நம்ம அப்போ தான் நல்லா வெளில போகிறதுக்கு நல்லா கச்சிதமாக இருக்கும், கச்சிதமாக வரும், மொத்தமாக இருக்கும். நல்லா இப்படி வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா இந்த தப்பிலே வச்சு அழுத்தி விட்டுருக்கோம், நல்லா கணக்காக வந்துருக்கு. நல்லா வெள்ளை போட்டுக்காங்க தப்பா வெள்ளை பாரு, நல்லா போடுறதுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்குது பாரு. ஏன் இந்த இடத்துல நம்மகிட்ட கொஞ்சம் பெரிய தடத்தை ஊற்றியிருந்தோம்னா நம்ம கொஞ்சம் நல்லா சல்லமாக போடணும், மொத்தமாக இருக்குது. சூப்பராக வந்துருக்குது. கொஞ்ச நேரம் சூடாக இருக்கு, எல்லாம் சூப்பராக வந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் ஆறுச்சுன்னா நம்ம நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். என்ன நம்ம கடைசி கடையில் போடுற மாதிரி நமக்கு அந்த வெளில போட தெரியலைங்க, அவ்வளோதான். பாருங்கள் வெளில பாருங்கள் எப்படி வந்துருக்குது, அருமையாக வந்துருக்குதுங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்க. இது ஒன்றும் ரொம்ப சிரமம்லாம் இல்லைங்க. கடலமாவு இருந்துட்டால் போதும். கடலமாவு எப்படி நம்ம கடலமாவு வீட்டில் வச்சுருப்போம், கடலமாவு சர்க்கரை பாரு. இது இன்னும் கொஞ்ச நேரம் ஆறுச்சுன்னா இது உடையாத போயிடும். பார்க்க ரெடி பாருங்க, சூப்பராக செஞ்சுருக்குறோம். மைசூர் பாக்க ரெடி, அருமையாக இருக்குதுக்கா. மைசூர் பாக்கு நல்லா கச்சிதமாக வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆறணும். ஆறுச்சுன்னா இந்த மாதிரி உடையாத வரும். இப்போ சூடாக இருக்குங்காட்டியா அருமையாக இருக்குதுங்க. நெய் ஊற்றி நம்ம செஞ்சிருக்கு, இந்த சர்க்கரை கரெக்டாக சர்க்கரை இருக்குது, இந்த நெய் வாசம். நாம் இந்த டால்டா வந்து சூடு பண்ணி தான் ஊற்றிருக்கிறோம், பச்சை வாசம் வராதுங்க. நம்ம அப்படியே ஊற்றணும்னா தான் பச்சை வாசம் வரும். சூடு பண்ணி ஊற்றிக்காங்க. முன்ன வந்து ரீஃபண்ட் ஆயில் வரசட்டியில் வச்சு ஊற்றி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமேட்டு அதுலேயே மாவு போட்டு நல்லா சூடு பண்ணிக்காங்க. நெய் கொஞ்சம் ஊற்றி விட்டு, இல்லை நெய் இல்லையா ரீஃபண்ட் ஆயில கொஞ்சம் ஊற்றி நல்லா சூடு பண்ணி கட்டி இல்லாத எடுத்து வச்சுக்காங்க. இது வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்காங்க. எடுத்து வச்சுட்டு சக்கரை பாவு போட்டு, சக்கரை நமக்கு எவ்வளோ தேவைப்படுதா போட்டு பாவு காய்ச்சி ஊற்றி, பாவு நல்லா பதம் கைக்கு வர்ற அளவுக்கு நீங்கள் பார்த்து மாவு கொட்டி கலர் விடுங்க. கலர் விட்டு நெய் ஒரு நல்லா நெய் நான் கொஞ்சம் நேரத்தை ஊற்றி விடுங்க. இல்லை நெய் இல்லையா ரீஃபண்ட் ஆயிலாம் ஊற்றி விடுங்க. நல்லா கலரி தட்டத்தில் ஊற்றிட்டு மைசூர் பாக்கு எடுத்து வச்சுட்டோமா, நல்லா ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு கூட நம்ம வச்சுருந்து சாப்பிடலாம், கெட்டு போகாது. ஏன்னா எல்லாம் நம்ம சூடு பண்ணி தான் எடுத்து போடுறோம், அதனால் கெட்டே போகாது, நல்லா சாப்பிட்லாம். ஒன்றும் அடது தினா சளி பிடிச்சா இருந்து சக்கரை கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணிக்காங்க, ஒன்றும் சக்கரை சளி பிடிக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பூர்ணிமா சமையலுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.